ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக்கீஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கலாக்கந்த் எப்படி பண்ணுறதுனா பார்க்க போகிறோம் வீட்டில் இருக்கிற மூணு பொருளை வச்சு ரொம்பவும் சிம்பிளாக ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக பண்ண போகிறோம் ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கோங்க ஒன்றரை லிட்டர் பால் அதில் சேர்த்துக்கோங்க நல்லா ஃபுல் ஃபேட் பாலை சேர்த்துக்கோங்க நல்லா கொதிக்கட்டும் பால் வந்து நம்ம ஊற்றின ஒன்றரை லிட்டர் பால் வந்து பாதியாக குறையணும் அந்த அளவுக்கு நல்லா பாயில் ஆனதுக்கப்புறமா நம்ம ஒரு எலுமிச்ச பழத்தோட சாறு புளிஞ்சு விட்டுக்கலாம் ஒரு ஃபுல் பழத்தோட சாறு புளிஞ்சு விட்டுக்கோங்க நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்க இந்த மாதிரி புளிஞ்சு விட்டு கிளறிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா அரைக்கப்பளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க இனிப்பு கரெக்டாக இருந்துச்சு உங்களுக்கு ஜாஸ்தியாக வேணும்னா நீங்கள் ஜாஸ்தியாக சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணான்னு நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் ஸோ நெய் சேர்த்து நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க ஸோ பாருங்கள் நல்லா ரெடி ஆகிடுச்சு பேனில் அந்த மாதிரி ஒட்டாமல் வரணும் ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு பாத்திரத்தில் நெய் தடவி வச்சுருக்குறேன் ஸோ அதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் நல்லா இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா தட்டி விட்டுக்கோங்க ஈவனாக பண்ணி வச்சுக்கோங்க நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் ஒரு மூணு மணி நேரத்துக்கு அப்படியே இருக்கட்டும் அதாவது அதோடய சூடெல்லாம் போய் அது கொஞ்சம் ஆறணும் அந்த அளவுக்கு அப்படியே இருக்கட்டும் எனக்கு மூணு மணி நேரம் ஆச்சு ஸோ இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணி ந நல்லா ஓரங்கள்ல எல்லாமே வந்து இந்த மாதிரி கத்திய வச்சு எடுத்து விட்டுருங்க ஸோ அவ்வளோதாங்க நம்மளோட சூப்பரான கலாக்கந்த் ரெசிபி ரொம்பவும் டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கூகிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்